பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த தமிழக பாஜக எம்எல்ஏக்கள் வலியுறுத்த வேண்டும் என்று சட்டசபையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தேவையில்லாமல் அரசியலை புகுத்தி கட்சியை பலப்படுத்த நினைத்தால் அது நடக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒமைக்ரான் எக்ஸி உட்பட எந்த வைரஸ் வந்தாலும் அதை தடுக்க தமிழகம் தயார் நிலையில் உள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி இயக்கத்தை தீவிரமாக செயல்படுத்தி வருவதாகவும் எந்த வைரஸ் வந்தாலும் அதை தடுக்க அரசு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்து தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை மத்திய அரசு உதவியுடன் தமிழக அரசு உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதில் உடனடியாக தலையிட்டு இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை தாயகம் அடைத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். 2022-23 ஆண்டு முதல் அரையாண்டுக்கான சொத்து வரியினை வரும் 15 தேதிக்குள் செலுத்தும் நபர்களுக்கு 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தவறும் நபர்களுக்கு 2% அபராத தொகையுடன் சொத்து வரி வசூலிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் தினசரி கொரோனா 796 குறைந்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்த 946 பேர் நேற்று முழுமையாக மீண்டு வீடு திரும்பியுள்ளனர். தொற்று பாதிப்பால் நேற்று ஒரே நாளில் 19 பேர் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இலவச தரிசனத்திற்காக டிக்கெட் கவுண்டர் இன்று திறக்கப்பட்டு டோக்கன் விநியோகிக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இலவச தரிசன டிக்கெட் வாங்க குவிந்ததால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதில் 3 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். அங்கிருந்த போலீசார் கூட்டத்தை கலைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தனர். இலங்கை அதிபர் மாளிகை அருகே காலி தொடலில் மக்களின் போராட்டம் 4வது நாளாக நீடித்து வருகிறது. கூடாரம் அமைத்து சமைத்து சாப்பிட்டு மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். போராட்டம் மேலும் தீவிரமடையக்கூடும் என்பதால் அப்பகுதியில் இராணுவத்தினரும் பெருமளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 48வது நாளாக நீடிக்கும் நிலையில் கார்கிவ் நகரில் கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் உக்ரைன் அதிகாரிகள் ஈடுபட்டு உள்ளனர். கண்ணிவெடி அகற்றும் குழுக்களால் சுற்றி வளைக்கப்பட்ட கார்கிவ் பகுதியை மக்கள் நெருங்க வேண்டாம் என்று ஒலிபெருக்கிகள் மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற 21வது லீக் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி 20 ஓவர் முடிவில் 7 விக்கெட்டுக்கு 162 ரன்கள் எடுத்தது. பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்களை எடுத்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ICC-யின் பிளேயர் ஆஃப் தி மந்த் விருதின் மார்ச் மாதத்திற்கு பாகிஸ்தானின் பாபர் அசாம் உள்ளிட்ட 3 பேரின் பெயரை ICC பரிந்துரை செய்திருந்தது. மார்ச் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் விருதை பாபர் அசாம் வென்றுள்ளார். சிறந்த வீராங்கனையாக ஆஸ்திரேலியாவின் ரேச்சல் ஹெய்ன்ஸும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ICC தெரிவித்துள்ளது.